Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரேன். உயிரானவர்களே, மனுஷங்களுக்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகள். கடவுள் எப்ப வருவாரு, எப்ப காப்பாத்துவாரு, எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு. அப்படி கடவுள் இருந்தாருன்னா எப்பதான் என் முன்னாடி வந்து நிற்பார், எனக்கு தேவையான விஷயங்களை எப்போ எனக்கு செஞ்சு கொடுப்பாரு, எப்பொழுது என்னுடைய கஷ்டங்கள் தீரும், கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு என் கூட இருந்து உதவி செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்க பெருமூச்சு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. கடவுள் எப்போ வருவார், எப்படி இருக்கார், இதெல்லாம் செஞ்சால் வருவாரா, எல்லாருக்கும் வரக்கூடிய கடவுள் எனக்கு வரல, யாருக்குமே கடவுள் வரல, இது மாதிரி பல விதமான குழப்பங்கள், கேள்விகள், இதை ஒட்டி வரக்கூடிய அவநம்பிக்கை, பயம், இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்ணா பின்னாடி யோசிக்க வைக்குது. உண்மையிலேயே கடவுள் எப்போ வருவார், எப்படி வருவார், இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி. முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்க போவது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்புங்க. நம்புனாதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாகப்படும். நம்பலைன்னா அந்த கடவுளே நேரடியாக வந்து சொன்னாலும் நாம் நம்ப மாட்டோம். நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க. அதனால தான் கடவுள் இருக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு குழப்பங்களும் இங்கே வந்து நிற்குது. கடவுளோட படைப்பே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் இல்லை, ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான முகம், ஒரே மாதிரியான முகத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேராக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ரேர். நாட்டில் எத்தனையோ கோடி மனிதர்கள் கிட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான முகம், அப்படியே முகங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ். ஒருத்தவங்களுக்கு கருப்பு பிடிக்குது, ஒருத்தங்களுக்கு சிவப்பு பிடிக்குது, ஒருத்தங்களுக்கு பச்சை பிடிக்குது, ஒருத்தங்களுக்கு இட்லி பிடிக்குது, ஒருத்தங்களுக்கு தோசை பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு இந்த ஆக்டர் பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு அந்த ஆக்டர் பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு இந்த காரு, ஒருத்தவங்களுக்கு அந்த காரு. எத்தனை மாறுபட்ட எண்ணங்கள், எத்தனை மாறுபட்ட முகங்கள். அப்போ கடவுளோட படைப்பு அப்படின்றத ஒன்று ஒத்துக்கிறீங்களா? எங்கேயாவது மனுஷங்களுக்கு மூக்கு முன்னாடி இருக்குது, பின்னாடி இருந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்கள் எங்கேயாவது இடம் மாறி இருக்கா? கண்கள் இல்லாமல் பிறக்கிறதுன்றது வேற, கண்கள் இந்த இடத்த தாண்டி வேற எங்கேயாவது இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நேராக இருக்கக்கூடிய தலை பின்னாடி இருந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே கடவுளுடைய ஒரு உயர்ந்த படைப்பு. அப்போ கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசிப்ளினை கடவுள் வச்சுருக்கார். ஒரு சிங்கன்னா அதனோட உருவம் இப்படி தான், ஒரு புலினா அதனோட உருவம் இப்படி தான்,
ஒரு பாம்புனா அதனுடைய உருவம் இப்படி தான், ஒரு மனுஷன்னா அவனுடைய உருவம் இப்படி தான், ஒரு செடி கொடி எல்லாத்துக்கும் அதனுடைய உருவங்கள் அதனுடைய இயல்புகள் அப்படி தான் இருக்கு. தேங்காய் மரத்தில் புளி வராது, புளிய மரத்தில் தேங்காய் முளைக்காது, அதனுடைய இயல்புகள். அப்போ கடவுள் இருக்கிறாங்க அப்படின்றது இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. கடவுள் தான் அந்த உலகத்தை படைச்சாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் படைக்கப்பட்டது கடவுளால். இது எல்லா நூல்களிலும் சொல்லியிருக்காங்க. நாமளா விருப்பப்பட்டு பிறக்க முடியாது, கடவுள் விருப்பப்பட்டாதான் நம்ம மனுஷனாக பிறக்கிறோமோ இல்லை மிருகமாக பிறக்கிறோமோ இல்லை ஒரு தாவரமாக பிறக்கிறோமோ. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க. முதல்ல உண்மை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், என்னென்ன நீங்கள் வந்து தீர்வு கிடைக்குன்னு பார்த்தா படைச்சதை பற்றி பேசுகிறீங்க, அவசரப்படுறோம். எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுறோம். இந்த அவசரம் எங்கேயாவது வாழ்க்கையில் உயர்த்தி இருக்குதா? வண்டியில் வேகமாக போனால் என்ன ஆகுது? வேகமாக கோவப்பட்டால் என்ன ஆகுது? இதெல்லாம் அவசரத்தால் வரக்கூடிய இழப்புகள். அதனால் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி வச்சு நிதானமாக கேட்டிங்கன்னா விஷயங்கள் புரியும். நீங்கள் நிதானமாக கேட்கல, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் புரியாது. முதல்ல கடவுளை பற்றி புரிஞ்சுக்கணும்னா பொறுமை அவசியம். பொறுமையாக கேளுங்க. கடவுள் எப்போ வருவாருன்னா, கடவுள் வந்து எப்பயும் வரமாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். அவர் போனால் தானே வர்றதுக்கு. கடவுள் உங்கள் கிட்டே இருக்கார், இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத அவர் அறிகிறார். நான் பேசுகிறத அவர் கேட்குறார். நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்றத அவருக்கு தெரியுது. நான் பேச வேண்டிய விஷயத்தை எனக்கே தெரியாமல் உங்கள் காதுக்கு வேற மாதிரியோ மாற்றி கொடுக்குறார். இதெல்லாம் நம்ப முடியுதா? இதான் உண்மை. நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய மிக பெரிய ஒரு விஷயமும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டு ஃபோன் இருக்கு, ரெண்டு ஃபோனில் பேசுங்களேன், ஒரு நிமிஷம் கழித்து தான் அந்த குரல் கேட்கும். உடனுக்குடன் கேட்காது இல்லையா? அதை நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். அங்கே பேசுகிறது இங்கே ஒரு நிமிஷம் கழித்து தான் நமக்கு கேட்கும். இங்கே பேசுகிறது அங்கே ஒரு நிமிஷம் கழித்து தான் கேட்கும். அந்த டைமிங், அந்த அலைவரிசை அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ கடவுள் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகிறார். ஆனால் மனுஷன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். மனுஷன் என்ன பண்ணுறான்னா, தான் பிரச்சனை தீரணுன்ற ஒரே ஒரு ஃபோக்கஸுக்கு தான் கடவுள்கிட்ட கேட்குறான். ஆனால் கடவுள் ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுக்கறதில்ல. எந்த கடவுளும் ஷார்ட்கட்டு அதில் வந்து போகவே மாட்டாங்க. அதுக்கு தான் பொறுமை அவசியம். நம்ம சாயப்பாவே சொல்லியிருக்கார், பொறுமையோடு கற்றுக்கோப்பா. ஒரு யோகா கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீடித்த பொறுமை வேணும். இல்லை இல்லை, எனக்கு வந்து நல்லா யாரும் செய்ய முடியாத ஆசனத்தை நான் செய்யணும் அப்படின்னா எந்த குருவும் கற்றுக் கொடுக்க மாட்டார். இல்லை நீங்களாம் வந்து யூடியூப்பில் போய் பார்த்துட்டு ஒரு டஃப்பான யோகாசனா யோகா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, காலை கழுத்தில் போட்டோ இல்லை கையை வந்து எங்கேயாவது வளைச்சி நெளிச்சோ நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் வரும். முதல்ல சின்னதில் இருந்து தான் ஆசனாஸ் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும், நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும். நம்ம எல்லோரும் சின்ன குழந்தையாக இருந்து தான் பெரிய மனுஷனாக இருக்கோம். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாக போகிறது இல்லை. ஒரு டாக்டரோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு ஐபிஎஸ்ஸோ, ஒரு கலெக்டரோ. எல்கேஜியில் என்ன படிக்கிறோம், யூகேஜியில் என்ன படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கிறோம், இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் பொறுமையாக இருந்ததால் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆச்சு. இப்போ உங்களால் சீக்கிரமாக பிரச்சனை முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. சீக்கிரமாக பிரச்சனை முடிச்சு அடுத்த பிரச்சனைக்கு போகிறீங்க. அடுத்த பிரச்சனை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பிரச்சனையில் இருந்து தான் ஒரு பிரச்சனை வளருது. ஓகேங்களா?
அப்ப தீர்வுகள் வேணுன்றத தாண்டி பொறுமை காக்க பழகுங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில சகலத்திலையும் ஜெயிக்கிறான். பொறுமையா இருக்கிறவன் தான் தலைவன் ஆகிறான். அவசரப்பட்டு இருக்கிறவன் தலைவனே ஆகல. அவன் எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சானோ அதே இடத்துல இருக்கான். நம்ம நிறைய மனுஷங்களை பார்க்கிறோம், நிறைய மனுஷங்க ஆரம்பத்தில் என்ன வேலையில் இருந்தாங்களோ அதே வேலையில் தான் இப்பயும் இருப்பாங்க. ஏன்னா வேற எதையுமே அவங்க தேடி போல, அதே இடத்துல அப்படியே நிற்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, லாஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எல்லாமே என் வாழ்க்கை போயிடுச்சு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா, பொறுமையாக கற்றுக்கக்கூடிய திறனை இழந்துக்கிட்டாங்க. அப்போ பொறுமை இழந்தாச்சுன்னா நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு தானே அர்த்தமாகுது. இந்த மாதிரியான மனிதர்கள் தான், கடவுள் இல்லையப்பா, கடவுள் எப்போ வருவாருன்னு தெரியல, கடவுள் எப்போ காப்பாற்றுவாருன்னு தெரியல, தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறவர் தானே நம்ம கடவுள். காற்றுல கலந்துருக்காரு, தண்ணியில் கலந்துருக்காரு, இங்கே இருக்கிற செங்கல்ல இருக்காரு, நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளில் இருக்காரு. நீங்கள் ஒரு மனுஷனை கண்ணாப்பின்னு திட்டுறீங்களா, அந்த மனுஷங்கிட்டையும் கடவுள் இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்காரு. கடவுளை உணரணும் அப்படின்னா அகிலத்தில் எல்லா இடத்துலையும் கடவுள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார். அதை ஏன் நமக்கு புரியலை, புரியாமல் இருக்கிறதால தான் திரும்ப திரும்ப கேட்குறோம், கடவுள் இருக்காரா, கடவுள் எப்போ வருவார், எப்போ என்னை காப்பாற்ற வருவார், நான் வாழ்க்கையில் எப்போ டெவலப் ஆகிறது, எப்படியே இருந்தால் என்ன ஆகிறது. கோயிலில் தான் கடவுள் இருக்காங்கன்னு நினச்சி நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் மட்டுமா கடவுள் இருக்காரு, எல்லா நம்ம தான் ஒரு இடத்துல தான் நம்ம இருக்க முடியும், வேற இடத்துல நம்ம இருக்க முடியாது, ரெண்டாவது உருவமாக நம்ம இருக்க முடியாது. கடவுள் தான் பல இடத்துல இருப்பார். இன்னைக்கு என்கிட்ட சாயப்பா இருக்கிறாரு, இதே நேரம் உங்ககிட்டயும் இருக்கிறாரு, கெட்டவன் பண்றவங்கிட்டயும் இருக்காரு, நல்லவனா வாழ்றவங்கிட்டயும் இருக்காரு. கெட்டவனுக்கு கண்ணு குருடு, நல்லவனுக்கு கண்ணு மங்களா இருக்குது. அதனால கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல. கெட்டவன் இல்லைன்னு சொல்லுவான், நல்லவன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். எனக்கு நல்லவனுக்கு கண்ணு கொஞ்சம் மங்களாக தான் இருக்குது, இன்னும் தெளிவான பார்வை கிடைக்கல. தெளிவான பார்வை கிடைச்சிருந்தா அவன் பாதையே நிற புனிதமாக இருக்குமே. கெட்டவன் கெட்டதை மட்டும்தான் பண்ணுறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் நல்லது பண்ணுறோம், ஒரு நாள் கெட்டது பண்ணுறோம். நம்ம கெட்டதையும் நல்லதையும் மாற்றி 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 பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்தில் நம்ம நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், சில இடத்துல சூழ்நிலை மேலே பாரத்தை தூக்கி போட்டு அதை வந்து அதுதான் நான் கெட்டதுக்கு காரணம்னு சொல்லி அதை தூக்கி போட்டு ஒரு நாள் வில்லனாக மாறிடுறோம். மறுபடியும் அதில் இருந்து இல்லை இல்லை கடவுள் இருக்காருப்பா, கடவுள் இருக்காரு இல்லை இருக்காரு இல்லைன்றதா மாறி 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 நம்ம மனசை வந்து ஒரு குரங்கு மாதிரி அமைச்சிக்கிட்டோம். மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது, இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா. ஆனால் இதுக்காக நம்ம வந்தோம் இந்த உலகத்தில், கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. இருக்கிறாருன்னு நினைக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் நடக்குது. ஏன் ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறான், ஏன் ஒருத்தன் பாவம் பண்ணுறான், ஏன் ஒருத்தன் நல்லவனாக இருக்கா, எல்லாத்துக்கும் அவனுடைய செயல்கள் அடிப்படையில் தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்குது. கடவுள் கருணை வடிவானவர். அதனால தான் நம்ம இவ்வளோ தப்புகள் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் தப்பு செய்வதை குறைப்பாங்க, புரியாதவங்க வாழ்க்கையில் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணுறான், நம்ம இப்படி மோசமான வாழ்க்கையை வாழ்ந்ததால் தான் மோசமான இடத்துக்கு போகிறேன்னு அவன் அந்த சாகர ஒரு நொடியிலையாவது அவன் நினச்சி பார்த்துருப்பான். கத்தியை எடுத்தவன் கத்தியில் தான் சாவான்.
எதை எடுக்கிறியோ அதானே. எந்த ஒரு மனுஷனும் அப்படிதான், கடைசி நேரத்தில் அவன் வருந்தக்கூடிய விஷயங்கள், மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள், தனக்குள்ள அவன் பேசி இது பண்ணுவான்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். அதனால எந்த அளவுக்கு நாம கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத பரிபூர்ணமா நம்புறோமோ, பொறுமை காக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பல வெளிச்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சுத்தமான மனிதர்களா மாறுறீங்க. ஏன்னா கடவுள்கிட்ட மோத முடியாது, மனுஷங்கிட்ட மோதலாம். இன்னைக்கு ஒரு மனுஷங்கிட்ட தோத்தாலும் அடுத்தது நம்ம பலத்தை தயார் பண்ணி மனுஷங்கிட்ட மோதி ஜெயிக்கலாம். ஆனா கடவுள்கிட்ட எந்த எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் கடவுள்கிட்ட மோத முடியாது. நான் அழ திருந்தினதுக்கு காரணமே கடவுள்கிட்ட மோத முடியாது, அவர் பெரிய பலசாலி. அவர்கிட்ட மோதுனன்னா நம்ம செவுத்துல மோதுற மாதிரி செவருக்கு டஞ்சு பிரச்சனை கிடையாது. ஒரு பாறாங்கல்ல மோதணும் அப்படின்னா தலையை வச்சு டொம்பு டொம்புன்னு அடிச்சோன்னா பாறாங்கல் உடையுமா, பாறாங்கலுக்கு வலிக்குமா, இல்லை பாறாங்கலுக்கு ரத்தம்தான் வருமா? யாருக்கு ரத்தம் வரும்? நம்ம நெத்திய பதம் பார்த்துடும். ரெண்டே முட்டுதா, அதுக்கு மேலே முட்ட முடியாது, மயக்கம் போட்டுருவோம். பாறாங்கல் ஏதாவது சேதமாகுதா? அப்போ கடவுள்கிட்ட மோதுனா கடவுள் தோத்துருவாரா? பாறாங்கல்ல விட ஸ்ட்ராங்கு. அப்போ கடவுள்கிட்ட மோத முடியாதுப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட ஒரு பயம் எனக்கு ரொம்ப 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 வரும். அதெல்லாம் தான் எனக்கு வந்து நல்லதை செய்யணும், கெட்டது பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்குவப்படுத்துவதற்கு உண்டான வழிகளை இந்த வழி எனக்கு கொடுத்தது. அதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, சாமி பொய் சொன்னால் கண்ணு குத்திட்டோம். ஆனால் சொன்னவங்க 1000 பொய் சொல்லுவாங்க. குழந்தை கூர்ந்து கவனிக்குது. நம்மளை அம்மா சொல்கிறாங்க பொய் சொன்னால் கண்ணு குத்திடும் சாமின்னு, நம்ம அம்மா இஷ்டத்துக்கு கதகதையாக எதிர்விட்டுக்கார மாட்டேங்க அளந்து விட்றாங்களே, எங்கே குத்துது அதில் சும்மாப்பா அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்கிறோம். அப்படின்னா நாம் அந்த அறிவுரைக்கு தகுதியான மனுஷனாக இருக்கணும், இல்லைன்னா அறிவுரை சொல்லக்கூடாது. அந்த தகுதி நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏராளமான மனிதர்கள் அறிவுரையை அள்ளி வீசுவாங்க. ஆனால் அவங்க அந்த அறிவுரைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாது. நம்பிக்கையை பற்றி பேசுவாங்க, ஆனால் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க. பொறுமையை பற்றி பேசுவாங்க, ஆனால் பொறுமை இல்லாத வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. நல்லவனாக இருக்கணும்னு பேசுவாங்க, ஆனால் கெட்டவனாக மனசில் நடந்துப்பாங்க. இது மாதிரியான ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் காட்டக்கூடிய முகம் வேறு, உள்ளே இருக்கக்கூடிய முகங்கள் வேறு. நாம் அந்த மாதிரியான வளையத்துக்குள்ளே சிக்கிடக்கூடாது. நல்லவனா இருந்து பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க, நேர்மையா இருந்து பாருங்க, வாழ்க்கை செமையா இருக்கும். சண்டைக்கோழி மாதிரி நம்ம என்னைக்கும் இருக்க வேண்டாம். நான் நல்லதுதான்ப்பா பண்றேன், அநியாயம் பண்ணா நான் தட்டி கேட்பேன், அது வேண்டாம். அது கடவுள் பார்த்துப்பார். கடவுளே மிக பெரியவர் இல்லை? நான் அநியாயத்தை கண்ட பொங்கி எழுவ வேண்டாம். நமக்கு பலம் கிடையாது. அநியாயம் பண்ணுறவங்க கிட்ட மோதுற அளவுக்கு உங்களுக்கும் பலம் இல்லை, எனக்கும் பலம் இல்லைங்க. நம்ம பலம்லாம் எங்கே இருக்குதுன்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடவுள். எனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் நடந்தாலும் சரி, இல்லை எனக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணாலும் சரி, ஒரு அநியாயம் பண்ணுறாங்களே இவங்களுக்கு வந்து என்ன, நம்ம போய் பொங்கி எழணும் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருந்த பாரு, உனக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை. எனக்கு கண்டிப்பாக அங்கே மோத முடியாது. அநியாயம் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்கக்கிட்ட மோதி என்னால் ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கிற மாதிரி தான் எனக்கு அவசியம் கிடையாது. நாளைக்கு இன்றைக்கே இவங்கக்கிட்ட அநியாயம் பண்ணியிருக்காங்க, நம்ம மோதி ஜெயிக்கலாம். இன்னொருத்தன் அநியாயம் பண்ணியிருப்பான், அங்கேயும் மோதி ஜெயிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் இவங்கக்கிட்ட மோதி ஜெயிக்கிறதுல நம்ம நேரம் போயிடும். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம நேரம் போகுது.
அப்போ நம்ம அதுக்காக வரல, எங்கள் எதுக்காக வந்திருக்கோம், என் ஆத்மா கடவுளோட பாதத்தில் சரணாகதி அடையணும், எனக்கு அடுத்த பிறப்பு வேண்டாம், நான் தண்டிப்பதற்கு நான் யார், தண்டிப்பதற்கு என் கடவுள் இருக்கும்போது நான் எதுக்கு தண்டிக்கணும், எனக்கு அநியாயம் பண்ணுறவங்கள நான் தண்டித்து என்ன செய்ய போகிறேன், வேண்டாம். அவர் பார்த்துக்கிட்டோம், அவர் பார்த்துக்கிட்டோன்னா அவர் தண்டனை கொடுக்கட்டும்னு இல்லை, நம்ம கடவுளுக்காக நமக்கு அநியாயம் பண்ணவங்கக்கிட்ட கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துவது தான் ஒவ்வொரு சாயப்பாவோட குழந்தைங்களுடைய மனநிலையாக இருக்கணும். நீங்கள் எமோஷனலாக சில விஷயங்களை தாண்டி பேசுனா கூட அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க. மன்னிப்பு கேட்கறத தாண்டி வேறு எந்த ஒரு விஷயமும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மன்னிப்பை கேட்டால் கஷ்டத்தையே கொடுக்காது. நம்ம சைடில் நியாயம் இருந்தாலும் நமக்கு அநியாயம் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நம்ம வந்து கோபப்பட்டு சில வார்த்தைகள் சொல்லி அவங்கள கடும் சொற்களால் அவங்க மனசை புண்படுத்திட்டால் மன்னிப்பை கேட்கறத தாண்டி வேறு எந்த ஒரு பரிகாரமும் இல்லை. அநியாயம் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், இந்த பொழப்பு ஆகாது. இந்த பொழப்பு தான் ஒவ்வொரு மனுஷனையும் தனி மனிதனையும் கெடுக்குது. மன்னிப்பு கேட்டு பாருங்களேன், சிறப்பு. மன்னிப்பு கேட்கலன்னா பிரச்சனைகள். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணுறான்னா உங்கள் பாவத்தை அவன் தலையில் சுமந்துட்டு போகிறான், நீங்கள் அவனுக்கு பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. புத்தர் வந்து தன் துறவிகளோட நடந்து வந்தாராம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து, என்னையா நீ துறவரம் போயிட்ட, எல்லாரோடைய வாழ்க்கையும் கெடுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி என்னிடமோ திட்டி விட்டுட்டு போயிட்டாராம், திட்டினாராம். புத்தர் எதுக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அவர் நினச்சிருந்தா அவனுக்கு போதனை பண்ணியிருக்கலாம், அவன் போதனை பண்ணி கேட்குற மாதிரியும் இல்லை, அவன் எதில் அஃபெக்ட் ஆனோன்னு தெரில. ஆனால் புத்தர்கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அவன் கோபத்தை எழுப்பினான்னு ஒரு படித்தேன். ஐ திங்க் ஷேர் சாட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதோன்னு படித்தேன். அப்போ வந்து அந்த துறவி அந்த புத்தரை ஃபாலோ பண்ணக்கூடிய சீடர்கள் கேட்குறாங்களா, சாமி இது மாதிரி அந்த ஆள் வந்து இப்படி பேசிட்டு போகிறான், நீங்கள் ஒன்று கோவப்பட்டிருக்கணும் இல்லை அவனுக்கு போதனை சொல்லியிருக்கணும், ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதி காத்து சிரித்த முகத்தோடு இருக்கிறீங்களே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், அவன் கோவப்பட்டான், அவன் கோபத்தை நான் வாங்கிக்கல, கோபத்தை வாங்கினாதான் திருப்பி பேச முடியும், அவன் கோபத்தை வாங்கினாதான் அவனுக்கு போதனை செய்ய முடியும், அவன் நான் போதனை சொல்லி அவன் கேட்குற மனநிலையில் இல்லை, அவன் என்னை திட்டணும்னு வந்தால் திட்டான், நான் திருப்பி பதிலுக்கு பேசினா அவன் கோபத்தை நான் சம்மந்த மாதிரி, என் பாவத்தை நான் வந்து என் மேலேயே வச்சுட்டுருக்கிற மாதிரி, இப்போது என் கோபத்தை அவனோட கோபத்தை அவனே எடுத்துகிட்டு போயிட்டான், எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைப்பா அப்படின்னாரான். அப்போ நமக்கு அநியாயம் பண்ணுறவங்க இந்த இடத்துல லைட்டை திருத்திக்கோங்க, நம்மளை அநியாயம் பண்ணுறவங்க நம்ம பண்ண பாவத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த சாரி நம்ம பட்ட பாவத்தை அந்த அதை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. நமக்காக கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள் யாருன்னா நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை, அதை தாண்டி நம்ம எதிரிகள், நமக்கு அநியாயம் பண்ணக்கூடிய மனிதர்கள். அவங்கள பார்த்து தயவு செய்து கோவப்படாதீங்க, ஏன்னா அவங்க பாவங்களை அவங்க வண்டி வண்டியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம நல்லா இருப்போம், அப்போ அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்களே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்கள் மனசுக்குள்ள நிச்சயமாக வரும். எதிரிகளை மன்னிக்கும்போது, எதிரிகளுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது, நல்லதை செய்யும்போது, பல பேருக்கு உதவிகள் செய்யும்போது உங்கள் மனசில் கடவுள் நுழைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு பெரிய வைப்ரேஷன் டெஃபினட்டாக கிடைக்கும்.
அந்த வைப்ரேஷன் செம்மையாக இருக்கும் தெரியுங்களா. அதில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்து சேகரித்தாதான் அந்த எமோஷ்னல் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையாக மாற்றும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் நிச்சயமாக வராது. கடவுள் இருக்காரா, கடவுள் இருந்தோம் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ குழப்பம் அப்படின்னு எந்த கன்ஃபியூஷனும் வராது. நீங்கள் நீங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் சிறப்பான அங்கீகாரம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கடவுள் என்றைக்கும் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது எப்போ புரியும் அப்படின்னா, நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு குரல் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கின்றது நிச்சயம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.